அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விருச்சக ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மிலையும் கிளிக் பண்ணிக்க அப்பதான் நாங்க போற போல அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் குரு ஒரு ராசியில் பனிரெண்டு மாதங்கள் பயணம் செய்கிறார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார் குருவின் சஞ்சார பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் திருமண சுப காரியங்கள் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புத்திர கூட கிடைக்கும் இந்த பிளவ ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் குரு பகவான் மகரம் கும்பம் மீன ராசிகளில் பயணம் செய்கிறார் இந்த சஞ்சாரத்தினால் ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப்போகிறது போகிறது அவருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகிறது அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம் நவ கிரகங்களில் குரு பகவான் பொன்னானவன் என்று போற்றப்படுகிறார் குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் நிகழும் மங்களகரமான பிளவ ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி பகல் மணி ரெண்டு நிமிட மணியளவில் மகர ராசிக்கு திரும்புகிறார் மகர ராசியில் நேர்கதியில் பயணம் செய்யும் குரு பகவான் கார்த்திகை நான்காம் தேதி அதாவது நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிட மணியளவில் நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணம் செய்கிறார் சில மாதங்கள் கும்பராசியில் பயணம் செய்யும் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆண்டு மீன ராசியில் அதிசாரமாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான் இந்த மூன்று ராசிகளில் பயணம் செய்வதால் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகிறார் என்று தெளிவாக பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசியின் அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சில மாதங்கள் மறைந்தாலும் சுகஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் குரு பகவான் பயணம் செய்கிறார் நவம்பர் மாத குரு பயிற்சிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிலும் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டிலும் விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீடுகளிலும் விழுகிறது இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் மருத்துவ செலவு செய்து வந்த நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடும் காலம் வந்துவிட்டது கவலைகள் அனைத்தும் நீங்க போகிறது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி குதூகலம்

கலத்திரஸ்தானத்திலும் கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிப்பது சிறப்பாக இல்லை ஆனால் குரு பகவான் ராகு மற்றும் கேதுவின் பாதகமான தாக்கத்தை குறைக்க உதவுவார் இந்த குரு பயிற்சி காலத்தில் அதிகப்படியான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபது நல்ல அதிர்ஷ்டத்தை காண்பீர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் சுபகாரியங்களை நடத்த முயற்சிக்கலாம் மேலும் முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சியை காண்பீர்கள் புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் வெளிநாட்டிற்கு பயணம் போன்ற நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆனால் அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சில தாமதங்கள் ஏற்படலாம் குரு மீண்டும் உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டிற்கு பெயரும் போது உங்களுக்கு சிறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் நீங்கள் வேலை பெறும் இடத்தில் சில பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பிருக்கு ஆகவே இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்றான காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் அநேக நேரங்களில் குரு பகவானின் பலத்தால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றுத் தருவார் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் நான் இந்த குரு பயிற்சி பலனை மூன்று பகுதிகளாக பிரித்து கூறியிருக்கிறேன் அதாவது செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை முதல் பகுதியாகவும் அக்டோபர் அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் பகுதியாகவும் எந்த பகுதியில் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று தெளிவாக கூறியிருக்கிறேன் தொடர்ந்து கவனியுங்கள் முதலாவதாக செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கப்படுகிறது என்று பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் அதாவது நூத்துக்கு அறுபது சதவீதம் உங்களுக்கு நன்மை நடைபெறும் நூத்துக்கு அறுபது சதவீதம் கண்டிப்பாக நன்மை நடைபெறும் குரு பகவான் மீண்டும் மகர ராசிக்கு பெயர்ந்து சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் ஆனால் நல்ல பலன்களை அதிகமாக கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவீர்கள் உங்கள் வேலை பலு மற்றும் பதட்டம் இலகுவாக இருக்கும் உங்களுடன் வேலை பார்க்கும் பிரச்சனைக்குரிய ஊழியர்கள் அல்லது உங்களுடைய மேலாளர் விடுப்பில் சென்று விடுவாள் அல்லது ப்ரமோஷன் அல்லது பணி நீக்கம் செய்யப்படுவார் இதனால் உங்களுக்கு உங்களுடைய மனம் சற்று அமைதி பெறும் உங்களுக்கு இருந்த பிரஷர் எல்லாமே குறையும் இந்த உங்களுக்கு சற்று நிவாரணம் கிடைக்கும் உங்களுடைய மனைவி அல்லது கணவன் உங்கள் முயற்சிப்பார்கள் உங்களுடைய குழந்தைகள் உணர தொடங்குவார்கள் உங்களுடைய மகா சாதகமாக இருந்தால் நீங்கள் சுபகாரியங்கள் நடத்த முயற்சிக்கலாம் அப்படி இல்லை என்றால் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் எந்த ஒரு சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய மகா திசை நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எடுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள மகாதசை நல்ல 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 நிலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கலாம் அப்படி இல்லைனா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீங்கள் காத்திருக்கணும் உங்கள் வங்கி கடன் ஒப்புதல் பெறும் நீங்கள் எதாச்சும் இப்போ வங்கியில் கடன் கேட்டு ஒரு விண்ணப்பம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த விண்ணப்பம் உடனடியாக உங்களுக்கு ஒப்புதல் பெறும் அப்படி இருந்தாலும் முடிந்தவரை கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ கடன் வந்து வாங்குறதையோ இல்லை யாருக்காச்சும் கொடுக்கறதையோ நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் முடியாத பட்சத்துக்கு கடன் வாங்கிக்கங்க தவிர்க்க முடியாத விஷயத்திற்காக கடன் வாங்கிக்கொள்ள கொள்ளுங்கள் மற்றபடி கடன் வாங்குவதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது நீங்கள் பங்கு சந்தையில் பங்கு வாங்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் அதன் விலைகளில் மாற்றம் ஏற்படும் பங்கு சந்தையில் உள்ள விலைகள் எல்லாம் மாற்றம் ஏற்படும் ஆனால் பங்கு புதிதாக முதலீடு செய்ய முயற்சிப்பது நல்ல யோசனையாக இருக்காது இந்த காலகட்டத்தில் சற்று இந்த இந்த முடிவில் இருந்து சற்று ஒதுங்கிய இருங்கள் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்களை எதிர்கொள்வார்கள் சிறப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் தேர்வு எழுதும் மாணவர்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி பெறுவார்கள் இந்த செப்டம்பர்

இலக்க உங்களுடைய ஒப்பந்தங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்படாமல் போகலாம் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்ற யோசனையே இல்லாமல் இருப்பீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் முடிந்தவரை தவிர்த்து விடுவது உங்களுடைய எதிர்கால நலன்களே உங்களுடைய பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் குடியேற்ற பலன்கள் தேக்கம் அடையலாம் உங்கள் நிதிநிலை மோசமாக இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படலாம் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் ஆகவே நீங்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் பண விடயங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏமாற்றப்பட வாய்ப்பு உள்ளது ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை ஒருவருக்கு கொடுக்கும் போதோ அல்லது வாங்கும்போதோ நீங்கள் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு இரண்டு முறையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் பங்கு சந்தை வர்த்தகத்திலிருந்து விலகி இருப்பது முற்றிலுமாக விலகி இருப்பது நல்லது மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் பள்ளி பயிலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி பயிலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டே ஆக வேண்டும் சின்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க அதிக எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க கூடுதல் முயற்சிகளை செய்து வெற்றி பெற வேண்டிய காலகட்டமாக இருக்கும் முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் சற்று மந்தமாக காணப்படுவீர்கள் மாணவர்கள் சற்று மந்தமாக காணப்படுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வாய்ப்பு உள்ளது ஆகவே அனுசரித்து ஒத்துழைப்போடு மிக மிக பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அடுத்ததாக நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம் மிக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மிக மிக சிறப்பான சிறந்த நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நூத்துக்கு எண்பத்தி நன்மை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் மிக மிக அற்புதமாக இருக்கிறது நூத்துக்கு எண்பத்தி உங்களுக்கு நன்மை நடைபெறும் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் குரு மற்றும் சனி பகவான் நல்ல நிலையில் சந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் நீங்கள் எதை செய்தாலும் அது பெரிய அளவில் வெற்றி பெறும் உடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான் உங்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனையும் இருக்காது இருக்கும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களுடனாக நீங்கள் நேரத்தை செலவிடுவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சுபகாரியங்கள் இது சிறப்பான நேரமாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் நீங்கள் பெருமைப்படும் வகையில் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் உங்கள் உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் அடுத்த நிலைக்கு குறைந்த முயற்சியிலேயே உங்களுக்கு பதவி கிடைக்கும் பெரிய நிறுவனத்திலிருந்து சிறப்பான சம்பளத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அலுவலகத்தில் எந்த ஒரு சூழ்ச்சமும் இல்லாமல் மிக மகிழ்ச்சியாக போகும் உங்களுடைய அலுவலக வாழ்க்கை உயர் நிர்வாகத்தில் இருப்பவர்களுடன் நெருக்கம் அடைவீர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை காண்பார்கள் உங்களுக்கு தொழிலில் லாபம் உண்டாகும் நீங்கள் ஒரு தொடக்க நிலை தொழிலை எடுத்து நடத்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை தொலைதூர பயணம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நிலுவையில் இருக்கும் விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் உங்களுக்கு எந்த தாமதமும் இன்று கிடைக்கும் பங்கு சந்தையில் நீங்கள் விண்ணைத்துடன் லாபத்தை காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வாங்கவோ அல்லது புதிய வீடு கட்டவோ உங்களுக்கு மிக சிறப்பான நேரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண சுபகாரியங்கள் நடத்த இந்த நேரம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட வாய்ப்புள்ளது அவர்கள் கல்வியில் அசத்துவார்கள் மிக மிக சிறப்பாக செயல்படுவார்கள் குறைந்த முயற்சியிலேயே அவர்களுக்கு வெற்றிகள் கிடைத்துவிடும் பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் மிக அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவழிப்பதால் ஒரு குதூகலமான சூழல் குடும்பத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மிக மிக சிறப்பாக இந்த காலகட்டம் இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதுபோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி நண்பர்களே